அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் வந்து நீங்கள் வைத்த சாதத்தை காகம் சாப்பிடலையா, இதை செய்யுங்கள் கட்டாயம் சாப்பிடும், இந்த பதிவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காகம் பார்த்தீங்கனாலே சனி பகவானின் வாகனமானது காகங்க. இந்த காகைக்கு வந்து இப்போ டெய்லியும் நம் முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே அந்த காலத்திலிருந்தே காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் அவங்க உணவு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இப்போவுமே நம்ம வீட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. சாப்பிட்றது நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு டெய்லி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை இல்லை அம்மாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கும் பொழுது அதை வந்து எச்சப்படாத செஞ்சு தான் நாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். நம்ம வந்து டெய்லியும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம் டெய்லியும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பித்திருக்களினுடைய ஆசி வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அவங்க வந்து நாம் டெய்லியும் நம் முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நாம் திதி கொடுக்கல அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து நம்ம அந்த காகத்தை ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால் நாம் டெய்லியும் வந்து நம்ம சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நாம் வந்து மேலே வந்து காக்கான்னு நாம் கத்துனோம்னா சாப்பாடு வச்சுட்டு, ஆனால் அந்த காகம் ஒரு சில காகம் வந்து நிறைய எல்லா காகத்தையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுங்க. இதே ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோதான் வச்சுட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாம் நின்னாலும் எந்த காக்காயுமே வராது. அதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு சங்கடமாகி போயிடும், ஏன் நாம் ஒரு காகம் கூட வரல நாம் இவ்வளோ நேரம் நின்று அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ காகத்துக்கு நாம் டெய்லியும் அதே வச்சு பழகிறதுனால நம்ம சாப்பாட்டுக்காகவே வந்து காகம் வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் வந்து கத்திக்கிட்டு முன்னாடியே உட்காந்துருக்குங்க. அதனால் வந்து நாம் டெய்லியும் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது. அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டை கொண்டு போய் அப்படியே நம்ம வைக்கணுங்கிற கடமைக்கு அப்படியே மேலே ஏதோ ஒரு செவரு இருந்தாலோ அது மேலே அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி வந்து நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்பவே தப்பு. அதை வந்து நாம் அந்த இடத்துல ஒரு இலை ஒன்று வச்சு அதில் வந்து சாப்பாட்டை வச்சு நாம் காகத்துக்கு படைக்கணும். அப்படி வந்து அந்த சாப்பாட்டு நம்மளுக்கு சாப்பிடலை அப்படின்னா நம் முன்னோர்களுடைய நம்மளோட அது அவங்களுடைய ஆசி வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னு அறுத்துங்க. அவங்களுடைய கோபம் வந்து நம்மகிட்ட இருக்குது. அதனால வந்து நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மறந்த திதி கொடுக்காமல் இருந்திருந்தோம்னா அதை வந்து நாம் கரெக்டாக கொடுத்து பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தோஷம் நீங்கின மாதிரிங்க. அதனால் டெய்லியும் நாங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது. இப்போ நான் முன்னோர்கள் நினச்சி டெய்லியும் வைப்பாங்க நிறையா பேரும், தினம் வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது வெள்ளை சாப்பாடு தயிர் சாப்பாடு கலந்து அது கூட எள்ளு கலந்து வச்சோம்னா அது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க. அவங்களுடைய ஆசி வந்து நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து காகத்திற்கு நாம் எப்படி சாப்பாடு வைக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவை வந்து நல்ல பயனுள்ளதாக எடுத்துக்குங்க. அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.